Hi friends, welcome to Simplify Your Life with Swathi. Video kula poradhukku munadi namba channel-a subscribe pannunga, all indra bell button-um click pannunga. Vaanga video kula polam. இப்போ வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண தேங்காய் துண்டுகள். அது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் எங்கள் ஊரில் இது வந்து மஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ அதனால் நானும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் போடுறேன். ஸோ இதோடைய அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து எல்லாத்தோட அளவுமே கொடுக்குறேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ அளவு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப கருகக்கூடாது. ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஆனியன், இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் வந்து போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாவை நடுவில் கீறி போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாவோட காரம், அதுக்கப்புறம் வந்து பெப்பரோட காரம், இது ரெண்டும் தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஜாஸ்தி பண்ணுறதால இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெப்பர் வந்து ஜாஸ்தி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா வந்து கடையில் வாங்கினதுன்னா நான் போடுறேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சது இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர்லலாம் வீட்டில் தான் அரைப்பாங்க கரம் மசாலா, சிக்கன் மசாலாலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதோடைய ரெசிபியும் நான் கூடிய சீக்கிரமே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாவும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பெப்பர், அதாவது ரொம்ப பவுடராக அரைச்சது கிடையாது, நான் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் பண்ணும்போது மட்டும், ஏன்னா அப்போ தான் அதுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ 1.5 ஸ்பூன் வந்து இப்போ போட்டிருக்கேன். இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பெப்பர்ன்றதுனால நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தாலும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ 1.5 ஸ்பூன் பெப்பர் போட்டு அது கொரகொரப்பாக அரைச்ச பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கேஷ்யூநட் வந்து சும்மா ரஃபாக சாப் பண்ணது போடுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு க்ரன்ச்னஸ்க்காக தான் இது போடுறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஸோ தக்காளி வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண தக்காளி, ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு, வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் வினிகர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது. ஸோ அந்த சிக்கனை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். நீங்கள் இதை வந்து குக்கரில் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. இந்த மாதிரி நல்ல இரும்பு கடாயில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி பண்ணும்போது தான் அந்த பெப்பர் சிக்கனோட உண்மையான டேஸ்ட்டு வரும். ஸோ நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு அதோடைய அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கோட் ஆகிருக்கு சிக்கனோட. வெந்திருக்கான்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை ஃபோர்க் வச்சோ நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு, அதாவது ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு கால்வாசி கூட வேவுறதுக்கு இருக்குது, அதுக்கு நம்ம வந்து இன்னும் டைம் இருக்குது, இன்னும் வந்து நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்கும்போதே நம்ம அந்த இன்க்ரீடியன்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90% வந்து 90-95% நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கப்பு திக்கான கோகோனட் மில்க்கு. ஸோ இதுவும் வந்து ஆப்ஷனல். நான் எப்படி கேஷ்யூநட் ஆப்ஷனல்னு சொன்னேனோ அதே மாதிரி இந்த தேங்காய் பாலும் ஆப்ஷனல் தான், பட் இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இது கேரளா ஸ்டைல் பெப்பர் சிக்கன் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் நான் இன்னும் பெப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா கோகோனட் மில்க் ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு நல்லா கிளறணும். நம்மளுக்கு இந்த கோகோனட் மில்க் ஊற்றுறதுக்கு முன்னாடி சிக்கன் எப்படி வந்து இருந்ததோ அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தொக்கு மாதிரி வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊற்றின கோகோனட் மில்க் எல்லாமே வந்து அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸோ இதோடையே நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலையும் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நம்மளோட கேரளா பெப்பர் சிக்கன் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.